ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி டீமோட ரிமைனிங் பர்சனை எந்தெந்த வீரர்களை அந்தந்த இடத்துல உங்கள் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டார்கெட் பிளேயர்ஸ்க்கான வீடியோ இது கிடையாது, எந்தெந்த இடத்துல யார் யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டார்கெட் பிளேயர்ஸ்க்கான வீடியோ தனியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2023 மினி ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால ஆர்சிபி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம எல்லோரும் ரொம்ப ஈகராக துள்ளி குதிச்சுட்டு வந்து ரெடியாக இருந்தோம். ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல் எங்களுடைய கோரை நாங்கள் ரீட்டைன் பண்ணிக்கிறோம், எங்கள் கோர் டீமை வச்சே நாங்கள் வந்துட்டு ஒரு வருட ஐபிஎல் ஆடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவங்களோட கோரை அவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டன்ஷனோ எதுவும் கிடையாது. அதே நேரம் வந்துட்டு ஆர்சிபி ரிட்டன்ஷனில் தவறுகளும் இருந்திருக்கு. அது என்னென்ன தவறுகள் அப்படின்னும் நம்ம தனி வீடியோ ஒன்று போடலாம், அதுக்கு தமிழ்நெல்லாம் ரெடியாக தான் இருக்குது, அது நம்ம போடுறோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோரை ரீட்டைன் பண்ணது கண்டிப்பாக எல்லா டீமுக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜை கொடுக்கும். ஏன்னா ஒரு டீம் அவங்களோட கோரை ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீம் கிட்ட என்ன தான் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் அவங்களோட கோரே வந்து மொத்த டிஸ்அட்வான்டேஜையும் அட்வான்டேஜாக மாற்றி கொடுக்கும். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கண்டிப்பாக ஆர்சிபி அவைலபிளாக இருந்து தான் ஆகணும், ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த பிளேயர்ஸும் அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துல அவங்க பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பர்ஸ் இருக்கா, அவங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிற இடத்துல அவங்க ஒரு பிளேயரை எடுக்கணுன்னா பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஆர்சிபி கிட்டே எவ்வளோ பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய சீசன் அவங்க வந்து கொண்டாடினதே இல்லை, இருந்திருக்கு பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போனதில்லை. சாம்பியன்ஷிப்பெல்லாம் வின் பண்ணி ஆர்சிபி வேற லெவல் சக்ஸஸ்ஃபுல் ஆனது கிடையாது. ஸோ கேஜிஎஃப் காம்போ அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேஜிஎஃப் காம்போ வந்ததுக்கப்புறம் ஆர்சிபி வேற லெவலில் செயல்படுவாங்க அப்படின்னு எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸாலையும் நம்பப்பட்டுச்சு. ஸோ அதுவும் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல. ஆனால் எனக்கு இன்னமும் ஒன்று தோன்றது என்னென்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கேஜிஎஃப் காம்போவிலேருந்து மொத்த ஆர்சிபி டீமும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. காரணம் இந்த ரிட்டன்ஷனே வந்துட்டு அதுக்கு ஒரு ஹிண்ட்டு தான். கோர் டீமை ரிட்டைன் பண்ணது அவங்க டீம் மெம்பர்ஸ் மேலே அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லாவே வந்து காட்டுது. ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அவங்கள வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்சிபி இருக்கிற பர்ஸ் 8.75 crores. டோட்டலாக அவங்க ரிலீஸ் பண்ணது மொத்தம் 4 பிளேயர் தான். ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட வெறும் 3.75 crores தான் இருக்கணும். ஆனால் பர்ஸை வந்து 90-95 மாற்றினதுனால 5 crores வந்து ஆல்ரெடி எல்லா டீமுக்கும் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அதையும் ஆர்சிபி எடுத்துக்கிட்டு 8.75 crores அவங்களோட பர்ஸில் வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட 2 overseas ஸ்பாட் வந்து காலியாக இருக்குது. ஒன்று ஜேசான் பெஹரண்டாஃப், இன்னொன்று வந்து நம்மளுடைய ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு. இந்த ரெண்டு இடத்துலையும் அவங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக எல்லார் மனசுலேயும் ஒரு கேமரூன் கிரீனு, பென் ஸ்டோக்ஸு, சாம் கரன் போன்ற அந்த ஒரு விதமான ஞாபகங்கள் வரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா 8.75 crores வச்சுட்டு நம்ம ஒரு பென் ஸ்டோக்ஸு இல்லை சாம் கரன் கேமரூன் கிரீனில் பிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிக்குவோம். ஏன்னா ஏதாவது ஒரு டீம் சரி பரவாயில்ல நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இதில் எந்த பிளேயரை கொடுத்தாலும் மினிமம் ப்ரைஸ் 5 crores. ஸோ அந்த 5 crores போட்டு எடுத்தாலும் நமக்கு யூஸ் இல்லை. ஏன்னா இப்போ என்ன தான் வந்து ஆர்சிபி டீம் கிட்டே 2 overseas ஸ்பாட் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார் பிளேயராக அந்த இடத்துல டார்கெட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்டார் பிளேயர்ஸை வந்து பிளேயிங் லெவலில் ஆட வைக்கணும். ஓவர்சீஸ் ஸ்பாட்டில் ஆல்ரெடி வந்து ஆர்சிபி கிட்டே ப்ரைமரி டாப் 4 செட்டாக இருக்குது. ஹசரங்கா, ஹேசல்வுட், மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாப் டூ ப்ளஸஸ் அப்படின்னு இவங்க தான் நம்ம ஆர்சிபியோட கோர் ஓவர்சீஸாக இருக்காங்க. சரி, அதுதான் மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரி ஆயிருச்சுல்ல. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம ஒரு பென் ஸ்டோக்ஸ் எடுத்து ஆட வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மேக்ஸ்வெலுக்கு வந்துட்டு ஐபிஎல் டைமில் இன்ஜுரி க்யூர் ஆகி அவர் ஐபிஎலுக்கு வந்து ஃபிட்டாக வந்துடுவார் அப்படிங்கிறது தான் ரீசெண்டான தகவல். ஸோ மேக்ஸ்வெலை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது தான். ஸோ நமக்கு அது கரெக்டாக ஆக்டிவாகி போய்கிட்டு இருக்கு. இப்போ பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு வரும்போது அவர் வந்து எல்லார் டீமாலையுமே வந்துட்டு பிட் செய்யப்பட வேண்டிய ஒரு பிளேயர், கண்டிப்பாக பிட் செய்யப்படுவார். அதுவும் வந்து எஸ்ஆர்ஹெச்லாம் அவரை நாங்கள் கேப்டன்சி ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது எஸ்ஆர்ஹெச்சோட 10% ஆஃப் த பர்ஸ் கூட நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அந்த பர்ஸில் தான் வந்துட்டு நம்ம இருக்கோம். ஸோ நம்மளோட பர்ஸை வச்சு பார்க்கும்போது எந்த விதமான ஒரு கீ பிளேயரையும் நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆப்ஷனில் வந்துட்டு பேக்கப்பை மட்டும்தான் நிரப்ப போகிறோம். அதுக்கான ரிலீஸஸை மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளோட பேக்கப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை. வேறு வேலை பார்க்கணும் அப்படின்னா ப்ரைஸை வேணால் ஏற்றி விடலாம்.
ஏதாவது ஒரு பிளேயருக்கு ஒரு 2-3 பிட்டை நம்ம வச்சு அந்த பிளேயரோட ப்ரைஸ் வேணால் ஏற்றி உள்ள நம்மளுடைய மொட்டை மாமா பார்த்துட்டு இருந்தார்ல, அந்த மாதிரியான வேலை வேணால் நம்ம போய் பார்த்துட்ருக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பேக்கப்புக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு பிளேயர்ஸ் எடுக்க போகிறோம். அதுவும் எந்த மாதிரியான பிளேயர், இப்போ ஜேசான் பெஹரண்டாஃபுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஜை ரிச்சர்ட்ஸன் மாதிரியான பிளேயர் எடுக்கலாம். ஸோ டேவிட் வில்லிக்கு ஒரு பேக்கப் வேணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பிளேயருக்கு போகலாம். ஷெர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் ஒரு தரமான ஆல்ரவுண்டர். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபார் பேக்கப் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக்கப்பில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆர்சிபி எந்தெந்த வீரர்களை வாங்கலாம் அப்படின்னா, அவங்களோட பேக்கப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸை வாங்கினாலே போதும். அதுவும் அந்த இடத்துலையும் நம்மளால் வந்து ஸ்டார் பிளேயர்ஸை வாங்க முடியாத தவிர ரீசன்ட் ஃபார்ம் நல்லா வச்சிருக்கிற பிளேயர்ஸை தட்டி தூக்கி பார்த்து எடுக்கலாம். ஸோ இப்போ விஜய் ஸ்ரே ட்ராஃபிலெலாம் நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆர்சிபி அவங்கள வந்து கண்டிப்பாக டார்கெட் பண்ணலாம். பிக் பேஷ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸை நம்ம ஆர்சிபி கிட்ட இருக்கிற அந்த 2 ஓவர்சீஸ் ஸ்பாட்டில் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸும் ஆர்சிபி டார்கெட் பண்ணலாம், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன்.